Hi friends, welcome back to my Susila's kitchen channel. இப்போ வந்து இது கல்யாண மாதம். நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போயிருந்தோம். குழந்தைங்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது சொன்னாங்க, சேனைக்கிழங்கு ஃப்ரை வச்சாங்க, அது வந்து சூப்பராக பிடிச்சிருக்குது, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்தனுப்பலாம், ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டனால. இது பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எங்கள் அம்மா காலத்துலேருந்தே பண்ணுறோம். அது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கல்யாண வீட்டில் பண்ணுற சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சேனைக்கிழங்கு வந்து இது 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஷேப் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பெருசாகவும் அப்புறம் கட் பண்ணப்போனால் கொஞ்சம் சின்னதாகவும் வந்துடும். ஆனால் லேயராக இருக்கணும், தின்னாக இருக்கணும். ஃப்ரை பண்ணாக்கா அது வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் இந்த இப்போ வந்து சேனைக்கிழங்கு வந்து நல்லா காஞ்சி இருந்தாக்கா வந்து அந்த அரிப்பு இருக்காது. நம்ம நாக்கில் வச்சோன்னா கட் பண்ணும்போதே கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்தாக்கா நான் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். வினிகர் பாருங்கள், குக்கிங் வினிகர் இது 30 ரூபா, அந்த மாதிரி ரேட்டு தான். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. சிந்தட்டிக் வினிகர்னு போட்டிருக்குது. இதை வந்து ஒரு 2 மூடி ஊற்றி தண்ணியில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அந்த அரிப்பு தன்மை போயிடும். க்ளீனாக நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், அரிப்பு இருக்காமல் இருக்கும். இப்போ வந்து அதுக்கு மசாலா என்ன அரைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் 20 பீஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 6-7 மிளகாய், அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இது டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன். இப்போ இது வந்து நம்ம இந்த 4 மிளகு, வெங்காயம், சோம்பு, மிளகாய், இந்த 4 வந்து நம்ம அரைக்குறையாக வந்து பேஸ்ட்டு அரைக்குறையாக அரைச்சிக்கணும் நம்ம மிக்சி ஜாரில். அதுக்கு நடுவில் வந்து நம்ம இது ரெடி பண்ணுறப்போ தண்ணி கொஞ்சம் வச்சு இது வந்து 1/2 boil தான் பண்ணணும். பாருங்கள், தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன், தண்ணி சிம்மில் வச்சுருந்தேன் நான். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சேனைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். பாதி தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாதுங்க. ஒரு 2-3 கொதிக்கு அப்புறம் வந்து பாருங்கள், பாதி வெந்தாச்சுனாக்கா நல்லா ட்ரைன் பண்ணிடணும். நான் வந்து எங்களுக்கு லெமன் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து சேனை வறுவல் பண்ணுறேன். ப்ளஸ் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது 2-3 கொதி வரட்டும் பார்க்கலாம். அதுக்கு நடுவில் இதுவும் நான் அரைச்சி வச்சிடுறேன், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பாதி பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது தண்ணி வந்து நான் கொட்டிட போகிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வடிகட்டி வச்சு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நான் வந்து சால்ட்டு கொஞ்சம் லேசாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு லேசாக போட்டிருக்கேன், நான் சொல்ல மறந்துட்டேன். வேகும்போது கொஞ்சமாக போட்டுக்குங்க. அப்புறம் வந்து நம்ம இதை இப்போ வந்து ஃப்ரை பண்ணணும். இது ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கூட சொல்லலை. இப்போ இந்த மாதிரி பாதி வேக வச்சுட்டு இப்போ கிரவுண்ட்நட் ஆயில் தாங்க ஊற்றுறேன். இப்போ இந்த நம்ம அரைச்சது வந்து இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கே போடணும். மொத்தமாக போடாதீங்க, ஃப்ரை ஆகாது. தண்ணி இருந்தால் தெரிக்கும், நல்லாவே வந்து ட்ரைன் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணுங்க, அந்த அளவு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். டேஸ்ட்டு வந்து நல்லா செமையாக இருக்குங்க. இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இது எடுத்துடணும். சிப்ஸு மாதிரி ஆகிடக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்குங்க. ஆனால் கட் பண்ணுறதும் வந்து லேசாக தான் இருக்கணும். இந்த பீசஸ் எல்லாம் ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா ஃப்ரை ஆகாது, கோல்டன் ப்ரௌன் வராது. இதே மாதிரி எல்லா பீசஸும் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லா பீசஸும் இந்த மாதிரி இந்த அளவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போடுங்க, அது கவனத்தில் வச்சு போடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம இதை மிளகு, வெங்காயம், சோம்பு, மிளகாய் போட்டு அரைச்சது, கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அம்மா இந்த மாதிரி கையிலேயே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து இது ஃப்ரை பண்ணனால கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். அப்போ அதனால் வந்து நம்ம வந்து இப்போது தாளிக்கிறப்போ வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை இல்லை இதை தாளிக்க போகிறோம். மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம வந்து இது கலந்து விட போகிறோம். சேனை வறுவல் வந்து ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நான் 1/2 kg வந்து இந்த குவான்டிட்டி வந்திருக்கு, 4 பேர் சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு செஞ்சுக்கோங்க. இது வந்து 1/2 kg வந்து இந்த அளவு வந்திருக்கு. இது ஊறணும்னு இல்லைங்க, ஆனால் ஊற வச்சாலும் பரவாயில்ல, தப்பில்லை. இப்போ ஊறணும்னு இல்லை, ஏன்னா நம்ம வந்து கடாயில் வந்து திருப்பி நம்ம இந்த மசாலா இறங்குற வரைக்கும் நம்ம வந்து கிண்ட போகிறோம். இப்போ நான் ஓரளவுக்கு வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மசாலாலாம் வந்து சும்மா பச்சையாக தானே வறுத்துருக்கீங்க அரைச்சிருக்கீங்க, வந்து இது பச்சைவாடை வராதான்னு. நம்ம வந்து திருப்பி இதில் வந்து கொஞ்சம் நேரம் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ண ஆயிலே இருந்தால் அந்த 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருந்தால் நீங்கள் அதிலேயே கூட தாளிச்சிக்கலாம். நான் வேறு கடாய் வச்சுருக்கேன்,
நான் வந்து இது இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒட்டாமல் நல்லா வரும், அதனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் இந்த மசாலா வந்து உதிராமல் இதிலையே ஒட்டணும். எண்ணெயும் கம்மி, நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணனால 2 டேபிள்ஸ்பூன் தான் வந்து ஊற்றிருக்கோம். அதனால் இந்த மசாலா எல்லாம் உதிராமல் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடாய் நைஸாக இருக்கிற மாதிரி இரும்பு கடாய் பெஸ்ட்டு. கல்யாண வீடுங்களெல்லாம் எல்லாம் வந்து பெரிய இரும்பு கடாய் தான் வச்சுருப்பாங்க ஃப்ரைக்கு எல்லாமே. இது ரொம்ப ஃப்ளேம் வந்து அடுப்பானல் வந்து ரொம்ப வச்சுக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருந்தாக்கா இது வந்து மசாலா எல்லாம் இறங்கிடும். இப்போ கடாயில் ஒட்டாமல் பார்த்துக்குங்க, கருகிடாமல் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு ஃப்ரையி. இதை சிம்மிலையே வச்சு நம்ம கிண்டணும். இந்த மசாலா எதுவும் உதிரலை பார்த்தீங்களா. இந்த அளவு வந்து ப்ரௌன் கலராக வந்துடணும். கருகலை கரெக்டாக வந்திருக்குது பதம் பாருங்கள். மசாலா எதுவுமே வந்து வடைச்சட்டியில் இல்லை, எல்லாமே வந்து இந்த சேனக்கிழங்கில் வந்து எல்லாம் வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், நாங்கள் வந்து லெமன் ரைஸுக்கு சைட் டிஷ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனுப்பலாம். ஆனால் இது வந்து அவசரமாக நம்ம வந்து பண்ணணுன்னா முடியாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம கிண்டினாதான் இந்த மசாலாலாம் உதிராமல் அதில் ஒட்டிக்கும். இதோட ப்ரொசீஜர் இப்படி தான் செய்யணும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு மசாலா எல்லாம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.